ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் வந்து வெயிட் செக் பண்ணிடலாம். வெயிட் வந்து 66.9 இருக்குது, அதாவது 67 இருக்குது. இது வந்து பீரியட்ஸ் ஸ்டார்டிங் உங்ககிட்ட காட்டுறேன். பீரியட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வெயிட் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ மார்னிங்கே வந்து நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அப்போ தான் வந்து அன்றைய டேவே வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் மார்னிங்கே வந்து குளிச்சிட்டிங்கன்னா உங்கள் சூடு நல்லா தணிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின்லாம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகலாம். அந்த பீரியட்ஸ்னாலே இந்த பிம்பிள்ஸ் வர ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு நிறையா இருக்குது, ஆனால் உங்களுக்கு கேமராவில் தெரியல, பாருங்கள் ஷேடில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி பிம்பிள்ஸ் வரும். நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த டேயில். கொஞ்சம் முடியாது தான், ஆனால் குடிச்சிட்டே இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ மார்னிங் வந்து நான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். நான் வந்து பாருங்க, நல்லா எண்ணெய் வச்சு நல்லா தலையை நல்லா சீவி தலையை இறுக்கி நல்லா பின்னிப்பேன். இந்த சாதா எப்படி தலை செய்யணுமோ அந்த மாதிரி சீவி வச்சுப்பேன். இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி முடி தொங்குறதெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அன்றைய டே. அதனால் மார்னிங் குளிச்சுட்டு எண்ணெய் வச்சு நல்லா தலை சீவிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸில் தலைக்கு தண்ணி ஊற்றாதீங்க. இந்த தேர்ட் டேலாம் சொல்கிறாங்களா, அன்றைக்கி ஒன்றா எண்ணெய் வச்சு ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நைட்டி மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது போட்டுக்கோங்க. எனக்கு நைட்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதனால் போட்டிருக்கேன். மார்னிங் வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டு லெமன் ரைஸ் செஞ்சுட்டு முட்டை தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா எதுவும் குழம்பு வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா கொஞ்சம் நம்ம டயர்டாக இருக்குள்ள இந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் பீரியட்ஸ் அப்போது இந்த மாதிரி ஐஸ் பேக்கு இல்லை ஹாட் பேக்கு ஏதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கோ இடுப்பு வலி இருக்கோன்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது, திரும்ப யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இது மெடிக்கல் அவைலபிளாக இருக்கும். எங்கே உங்களுக்கு வலிக்குதோ நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மறுத்துடும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வைக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வந்து ஹாட் பேக்கும் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வைக்கக்குள்ள நமக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லாவே சூடு தாங்குது. இது வைக்கக்குள்ளே நமக்கு கொஞ்சம் வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். பீரியட்ஸ் வருது, உங்களால் முடியாதுன்னுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நான் மார்னிங் வந்து குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் மார்னிங் நான் பீரியட்ஸ்னால் நான் பண்ணுறது இது ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு பெருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுடுவேன். பாருங்கள், நல்லா நிறைய எடுத்துக்கணும். ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு நான் இவ்வளோ போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொதிக்கணும். நீங்கள் அந்த ஹோல் டே, அதாவது ஒரு லிட்டர் தண்ணியில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஹோல் டே ஃபுல்லாக குடிக்கலாம். சீரியஸாக ஸ்டொமக் பெயின்லேருந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு அவ்வளோலாம் குடிக்க மாட்டேன்னா ரெண்டு கிளாஸ் ஆச்சு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் வயிற்று வலிக்குதோ இல்லையோ நான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன். மோஸ்ட்லி எனக்கு வலிக்கும், எப்பயும் அது தான் ரேர், வலிக்காது. இருந்தாலும் நான் இதை ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா நமக்கு பெயின் வந்ததுக்கப்புறம் போயிட்டு எதுவும் செய்ய முடியாதுல்ல, அதனால் முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் நைட்டில் கூட இதை வந்து கொதிக்க வச்சு மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட குடிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பீரியட்ஸ்னால் ஒன்று ரெண்டு அன்றைக்கி நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றாதீங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து கம்மியாகிடும், அப்புறம் திரும்பவும் அது உள்ளுக்குள்ளே இருக்கும், நல்லா வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது இது தான். தேர்ட் டே மட்டும் நீங்கள் எண்ணெய் வச்சு அந்த மாதிரி தலை குளிச்சிக்கலாம். அந்த நேரத்தில் தலை குளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் அதை அப்படியே மூடி வச்சிடுறேன். கொஞ்சோண்டு எப்போ வந்து நமக்கு குடிக்க லைட்டாக ஸ்டார்ட் ஆகும்ல அப்போ போயிட்டு எடுத்து குடிச்சிக்கலாம். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். வெந்தயம் வந்து உங்களுக்கு நீங்கள் மார்னிங் வலிக்குதோ இல்லையோ நீங்கள் வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் கொட்டி வாயில் கொட்டி முழுங்கிடுங்க. கண்டிப்பாக அன்றைக்கி வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்கிறது, ஸ்டொமக் பெயின் வர்றதுலேருந்து உங்களை நீங்கள் ஈஸியாக பாதுகாத்துக்கலாம். நான் வந்து தனியாக தான் தூங்குவேன் அந்த நேரத்தில். நான் வந்து தனியாக தூங்குவேன், என் பையன் நானும் உங்க கூட வந்து தூங்குவேன்னு சொல்லி என் கூட வந்து தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக மூச்சுட்டு இருந்துட்டு எவ்வளோ நேரம் தூங்குகிறான் பாருங்கள்.
எதுக்காக இவங்க இந்த பீரியட்ஸ்க்கு இவ்வளோ ரெடி பண்ணி முன்னாடி வைக்கிறாங்கன்னா எனக்கு சீரியஸாக ரொம்ப வலிக்குங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி இருந்தே எனக்கு வந்து அந்த ஃபீல்லே இருப்பேன், வரப்போதே வரப்போதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால தான் ஆனால் இந்த மாதம் வந்து நான் ஒன்று பண்ணங்க, அதனால தான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் எல்லாமே வந்து சுலபமாகிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இந்த பப்பாயா நான் உங்களுக்கு 1 டேன்னு சொல்லி ஃபுல்லாக 1 டே பப்பாளி பழம் சாப்பிட போகிறேன் சேலஞ்சுன்னு சொல்லி டயட் போட்டிருந்தேன் 1 டே. அந்த டயட் நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு எப்பயுமே வந்து 28 டேஸில் பீரியட்ஸ் வரும். ஆனால் இப்போலாம் கொஞ்ச நாளாக என்ன ஆகுதுன்னா அந்த 28 பீரியட்ஸ் வந்து 24லேருந்தே எனக்கு ப்ரௌன் கலரில் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த 28 சைக்கிள் வரல 28வது நாள் அப்போ தான் எனக்கு பீரியட்ஸாகவே ரெகுலராக ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா எனக்கு பீரியட்ஸ் வந்து முன்கூட்டியே ஒரு 8 டேஸ் 9 டேஸ் பீரியட்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ப்ரௌன் படுறதுனால இந்த பப்பாயா டயட் இருந்ததுனால எனக்கு அந்த ஃபீலே கிடையாது. கரெக்டாக 28 டேஸ் கூட இல்லை, 30 டேஸில் 30 கரெக்டாக அந்த டேட்டில் வந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளோ வர்றதுக்கும் எனக்கு கஷ்டமாக கிடையாது. அது மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கன்சீவாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இது பண்ண தேவையில்ல. நான் இது எடுத்ததுனால இந்த மாதம் எனக்கு சுலபமாக இருந்துச்சு. நான் சுருண்டுட்டு படுத்துட்டு கிடப்பேன். இப்போ உங்கள் முன்னாடி நான் தலை சீவிக்கிட்டு பொட்டு வச்சுட்டு வந்து காட்டுறேன், ஆனால் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். தலை சீவிப்பேன் ஆனால் அந்த பொட்டு வச்சுட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப சுருண்டுட்டு படுத்துட்டு இருப்பேன், அந்த மாதிரி வலிக்கும். ஆனால் இந்த தடவை வந்து ஏன்னா அது ஃப்ளோ அந்த ப்ளீட் வெளில வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுனால பெயின் வந்து சிரமமாக இருக்கும். ஆனால் பப்பாயா நான் டயட் இருந்ததுனால எனக்கு அந்த மாதம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து மாதம் மாதம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பீரியட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறவங்களுக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டயட் வந்து இருந்து பாருங்களேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து எப்போ இருந்தேன் நீங்கள் பாருங்கள், ஒரு 1 வீக் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் இருந்திருப்பேன். அதனால் எனக்கு நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டரில் நீங்கள் குளித்து பாருங்களேன், அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் நல்லாவே கிடைக்கும். வயிற்றுல, இடுப்பில், காலில் இந்த மாதிரிலாம் நல்லா சூடாக வச்சு நீங்கள் ஊற்றி பாருங்கள், நல்லாவே வந்து உங்களுக்கு பெயின் கண்ட்ரோல் ஆகும். அதனால இந்த பீரியட்ஸில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கிறது வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பேடு யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா, நான் இன்னையிலேருந்து அப்பைத்துலேருந்தே ஸ்டேஃப்ரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த XXL வந்ததுலேருந்து நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்மால் சைஸ் கூட நான் யூஸ் பண்ணுறதில்லை, எனக்கு இதுவே போதுமா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அதுவும் அந்த ட்ரை வாங்கிட்டு இருந்தேன் பாருங்கள், அந்த ட்ரை வந்து அவ்வளோ எனக்கு செட் ஆகலை. அந்த காட்டன் வாங்கினதுலேருந்து எனக்கு நல்லாயிருக்கு. நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. அப்புறம் வந்து அந்த இந்த மென்சுரல் கப்பில் அது வாங்கியிருந்தேன், அது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் மீடியம் சைஸ் தான் போட்டிருந்தேன். ஆனால் நான் அதை எப்படி ட்ரை பண்ணாலும் உள்ளே இன்சர்ட் பண்ணவே என்னால் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நான் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணதில்லை, ட்ரை பண்ண முடியல. நான் தூக்கி போட்டுட்டு பேடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே எனக்கு ஓகே தான். நீங்கள் பீரியட்ஸில் வந்து நல்லா வந்து சோகமாக இருப்பீங்க, கவலையாக இருப்பீங்க, நானும் அப்படி தான், இரிட்டேட் ஆவேன், மூட் ஸ்விங் வரும், எல்லாமே வரும். நான் வந்து ஒரு எப்படி என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, சில பேருக்கு நார்மலாக இருக்கும், சில பேர் வந்து பாத்ரூம்லேயே தான் இருப்பாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டொமக் பெயினில் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்களாம். அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அந்த பெயின் போகலையாம். ஒரு தடவை அவங்களை அந்த செகண்ட் டே அப்படிலாம் மருந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகி கூட்டுட்டு போன அந்த பஸ்ஸு, அந்த பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் போட்டு உருள்றாங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் பெயின் இருக்கக்குள்ளே நமக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னை தேத்திப்பேன். என்னவே நான் எப்படி மோட்டிவேட் பண்ணியிருப்பேன்னா, எனக்கு வந்து என்னோட பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பையில் குட்டி கொண்டு ஒரு கட்டி இருந்துச்சு. அந்த கட்டி வந்து எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சும் ஒரு 10th டே கூட, ப்ளீடிங் 5 டேஸில் முடிஞ்சாலும் 12 டேஸ் வரைக்கும் எனக்கு பெயின் வந்து தாங்கவே முடியாது. ஒரு அது டிஃப்ரெண்ட்டான பெயினுங்க. அப்படின்னா ஸ்டொமக் பெயின் இல்லை, அது வேறு மாதிரி ஒரு முதுகுலேருந்து அந்த அடி வயிற்றில் வந்து குத்தும். அது என்னால் என்னை சீரியஸாக என்னால் ஃபீல் பண்ணவே முடியல, அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன். கிளினிக் வாசலில் போயிட்டு டாக்டர் ஓப்பன் கூட பண்ண மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே போய் நின்றுட்டு குனிஞ்சிட்டு தான் என்னால் நிற்க முடியும். நின்றுட்டு அழுவேன். அவங்களே வந்து அந்த டோக்கன் கொடுக்குற அக்காக்கிட்டே சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணு வந்துச்சுன்னா வெயிட் பண்ணாத ஃபஸ்ட்டு அனுப்பிடுன்னு. அவங்க பெயின் கில்லர் எனக்கு எழுதி கொடுப்பாங்க, ஆனால் பெயின் கில்லர் சரியாகவே ஆகாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதுமா
அம்மா உனக்கு கட்டி இருக்கிறதுனால இப்படி தான் பீரியட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பையன் டெலிவரி அப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்களா, அப்போ அது குழந்தை கூட அதை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பெயின் வந்து இல்லாத இருந்துச்சு. நான் அது அந்த பீரியட்ஸ்லாம் கம்பேர் பண்ணக்குள்ளே சீரியஸாக யா இதெல்லாம் ஒரு சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைன்னு சொல்லி நினச்சிப்பேன். அது எவ்வளோ தூரம் நான் துடிப்பேன் தெரியுமா, எதுவுமே சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, வண்டியில் உட்கார முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க, ஒரு பேட் கூட சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அந்த கட்டியால். அதுக்கப்புறம் தம்பி பிறக்கக்குள்ளே டெலிவரி அப்போ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ அதெல்லாம் வச்சு நான் என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஏன்னா நான் அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவேன், பீரியட்ஸ்னால் சோகமாக இருப்பேன், இரிட்டேட்டாக இருப்பேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது, வரப்போகுதுனாலே நான் ஒரு அது அபூர்வ மாதிரி பேசுவேன். ஃப்ரெண்ட்லாம் என்ன நீ அதை ஒரு இது மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆனால் அவங்களுக்குலாம் அந்த பெயின் இருக்காது. ஆனால் பெயின் வர்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்குள்ள அவங்களும் என்ன மாதிரி தான் பேசுவாங்க. அதனால் பெயின் இல்லாதவங்களுக்கு அந்த இது தெரியாது. ஆனால் வந்து எனக்கு அது ரொம்ப எங்கள் அம்மாவுக்கும் அப்படி தான் இருந்துச்சு, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால நான் பீரியட்ஸ்னால் கொஞ்சம் இது வரைக்கும் பயப்படுவேன். என்னை மோட்டிவேட் பண்ணிக்க இதெல்லாம் நான் என் முன்கூட்டியே நான் பண்ணி வச்சுப்பேன். நீங்களும் அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பெயின்லேயே நான் காலேஜ்லாம் போயிருக்கேன். ஆனால் இப்போலாம் என்னால் வெளியில் வேலைக்கெலாம் போக முடியுமான்னு கேட்டால் அந்த 2 days நான் லீவ் போட்டு தான் ஆகணும். என்னால் முடியாது நான் ஷுவராக சொல்லுவேன். ஏன்னா மைண்ட் இப்படியே செட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் உங்கள் பீரியட்ஸ்னால் முன்கூட்டியே நீங்கள் இப்படி ரெடி ஆகிக்கோங்க. உங்களை ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் நீங்கள் கொஞ்சம் வந்து பெயின் ரிலீஃபாக இருப்பீங்க, ரிலாக்ஸாக இருப்பீங்க. அதே மாதிரி நான் பீரியட்ஸ்னால் நான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என் பையன் ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் குக் பண்ணுறதுக்கு நான் தயிர் பேக்கெட் வந்து இல்லை தயிர் தோய்ச்சி முன்கூட்டியே நான் வச்சுடுவேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து தயிர் மட்டும்தான் நான் கொடுத்து அனுப்புவேன். என்னால் எதுவும் காலையில் செய்ய முடியாது. நைட்டு ஆகிடுச்சுன்னா என் வீட்டுக்கார் கம்பல்சரி எனக்கு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த 2nd நைட்டு இல்லை 1st நைட்டு அது எப்படி பீரியட்ஸ் வருதோ ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அந்த நாள் கண்டிப்பாக ஹோட்டல்லேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை தான் நான் சாப்பிட்டுட்டு படுப்பேன். அதே மாதிரி நான் கொஞ்சமாலாம் எனக்கு அந்த நேரத்தில் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்டொமக் பெயின் வரும். அதனால வெறும் தண்ணி ஊற்றின சாப்பாடாக இருந்தால் கூட நிறைய எடுத்து நான் சாப்பிட்ருவேன் அந்த நேரத்தில். அதாவது சொல்லுவாங்கள்ல, நான் 3 இட்லி சாப்பிட்றேன்னா அந்த இடத்துல எனக்கு 6 இட்லி சாப்பிடணும். சாப்பிட முடியலனாலும் ஃபுல்லாக சாப்பிட்டு வாமிட் வர அளவுக்காச்சும் சாப்பிட்டாதான் எனக்கு அந்த ஸ்டொமக் பெயின்லேருந்து நான் என்ன பார்த்துப்பேன். ஒருத்தங்க ஒருத்தங்க பாடி கண்டிஷன், நான் இதை பண்ணால் எனக்கு பெயின் ரிலீஃப் ஆகும், இதை பண்ணால் ஒரு பெயின் ரிலீஃப் ஆகும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பெயின் ரிலீஃபாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா நீங்கள் வந்து பேபிலாம் உங்களுக்கு பிறந்துச்சுன்னா நீங்கள் மெடிக்கலேருந்து பெயின் கில்லர் வாங்கி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. எப்பயாவது எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் என்ன பிளான் பண்ணி நான் பண்ணிப்பேன். இருந்தாலும் வந்து ஸ்டொமக் பெயின் எப்பயாவது தான் மாதம் ஏதாவது ஒரு மாதம் தான் இல்லாமல் இருக்கும், மோஸ்ட்லி வந்துடும். ஸோ அதை பிளான் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கக்குள்ள நம்ம கொஞ்சம் வந்து பீரியட்ஸ் வந்து அந்த பயத்துலேருந்து நம்ம வந்து வெளியில் வரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய சஜஷன் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.